அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி சங்கீத ஸ்வரங்கள் நான் பாலாஜி இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட ராகங்களோட சிறப்புகள் பற்றி பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக கர்நாடக இசைக்கணையர் சசிதரன் அவர்கள் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் காலை வணக்கம் பாலாஜி அவர்களுக்கு வணக்கம் தேங்க்யூ சார் ஒரு அழகான இசை நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திப்பது மிக மகிழ்ச்சி சங்கீத ஸ்வரங்கள் எனக்கு வந்து ராகம் அதோட சுரம் ஆலாப்பனை கீர்த்தனை நிறைய விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ராகங்களும் கடல் மாதிரி அந்த ராகங்களில் பல அற்புதமான விஷயங்கள் ஒழிஞ்சு கிடக்குது சங்கீத மும்மூர்த்திகள் பற்றி திரைப்பட பாடல்கள் பற்றி அந்த ராகங்களை பயன்படுத்தின விதம் பற்றி ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கும் போது மியூசிக் மேல் இன்னும் ஆர்வம் ஏற்படுது மிக்க நன்றி உங்களுக்கும் ஸோ எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க இன்று நான் உங்களுக்கு கொடுக்க போகிற எழுத்து வந்து ஜே என்ற எழுத்து ஆரம்பிக்கலாம் எனக்கு என்ன ஹெச் முடிச்சிட்டோம் ஜேயில வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ராகம் ஜோக் அப்படிங்கிற ராகம் அந்த அருவி மாதிரி ஒரு கொற்ற ஒரு ராகம் ஜோக் ஃபாலோ ஸோ ஜோக் ராகத்தோட சிறப்பு ஆரோகணம் சொல்லுங்க சார் இந்த ஜோக்ன்ற ராகம் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம கர்நாடக சங்கீதத்தில் நிறைய உபயோகப்படுத்தக்கூடிய ராகம் இல்லை ரேரான ராகம் கர்நாடிக் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அது ஹிந்துஸ்தான் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ராகம் அந்த காலத்தில் வந்து பிரமாதமாக இந்த ராகத்தில் வந்து கீர்த்தனைகள்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ப்ராபிளி பெரியவங்க இதாக செஞ்சுருக்கலாம் பட் கான்டெம்பரரி டேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாடல்கள் இந்த ஜோகில் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ஃபேமஸான பாட்டு வந்து பிரமதவனம் வேண்டும் ருதுராகம் சூடி அதற்கு நிறைய பாடல்கள் அப்போ ஐயாவும் நிறைய இருக்கார் ஆனால் நீங்கள் திரைப்பட பாடல்கள் பற்றி பேசுகிறீங்க கர்நாடக இசையை பற்றி பேசுகிறீங்களா இல்லை கர்நாடக இசையும் திரைப்பட பாடல்கள்லேயும் இந்த ஜோக ராகத்தை பற்றி ஒரு கல்யாணம் ஒற்றுமை என்னன்றதை சொல்கிறேன் இதில் ஒரு கீர்த்தனமும் இருக்குது ஒரு இந்த காலத்து கான்டெம்ப்ரரி ஒரு இசைக்கலைஞர் ஒரு பெரிய ஒரு நாடக ஆசிரியரும் கூட ஏ வி சந்திரமோடின்னு ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார் ரொம்ப அழகான ஒரு பாட்டு நான் அதை பாடி காட்டுறேன் அதுக்கப்புறம் அவரோட ஒரு ஒன்றும் சொல்கிறேன் ஏன்னா அந்த பாட்டுடைய ஃப்ளேவர் தெரிஞ்சால் தான் அவரோட புரியும் நமக்கு ஓகே அருள்வாய் வினாய் அருள்வாய் விநாயகாதினம் நடம் புரிந்த ருடிடும் சிவபாலா அவர மருள்வாய் வினா ஐயாதினம் நடம் புரிந்த ருடிடும் மருள்வாய் வினா தரும் வரம் அனைத்திடும்க தரும் வரம் அனைத்திடும் என் குரு துணை புரிய தரும் வரம் நீத்திடும் என் குரு துடை புரிய திருமகள்வுடன் சென்ற ஒருவரும் குறை சொல்லாக வர பருள்வாய் வினா காதினம் நடம் புரிந்தருடிடும் சிவபல ஆடிடும் பாதங்கள் அடகாவல் நடம் செய்ய பாடிடும் பாவலர் പിസകാൽ ജതില്ലും പാതങ്ങൾ അടഗമലടം ചെയ്യ പാടിടും പാവലർ പിസകാമൽ ജതില്ല കൂടിടും പാവങ്ങൾ കൂട്ടത്തിൻ കവറ കൂത്തുളളും കൂടവേ കൂട കൂടി പാവങ്ങൾ கூட்டத்தின் மண்ணும் கவர கூத்து பிரருளும் கூடவே கூட வரம்பருள்வாய் வினாயகாதீனம் நடம் புரிந்த அருடீடம் சீப வலக வரம்பருள்வாய் வினா ஆயக இதுதான் வந்து ஒரு எழுதின ஒரு நல்ல பாட்டு இது இதில் ஜோக்கு என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா திலங்குன்னு ஒரு ராகம் இருக்குது ச நீ சா நீண்டு ஒரே ஆரோகணும் வரு சா இந்த இல்லை இல்லை

சி பா காந்தாரம் சாதாரண காந்தாரம் ரெண்டுமே வரும் ஆமாம் ஸோ இந்த ராகத்துக்கு காந்தார வக்ர ராகம்னு பேர் ஏன்னா வக்ரமாக இருந்தால் ரெண்டு காந்தாரம் வருது ஓகே போகும்போது ஆற சகம பனி சாடவராக அவட ராகம் திருப்பி வரும்போது அஞ்சு ஆறு ஓகே போகிறப்ப அஞ்சு வரும்போது ஆறு ஆறு அஞ்சு வந்தாக்கா என்ன சொல்லுவீங்க நீங்கள் அவுடவ ஷாடவம் அதுதான் பாலாஜி அங்கே நிற்கிறீங்க அவுடவ ஷாடவராக போயிருது சாதி ப ம ச எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் இந்த சாதாரண காந்தாரம் பிடிக்காம பண்ணவே முடியாது இப்போ நீங்கள் சினிமா பாடல்க்கு கிடந்து கம்பேர் பண்ணி சொல்கிறோம் இப்போ நீங்கள் ரொட்டி ஆரோனா பாடுங்க சா பா சீ ப ம க

ஓடு வேகம் நின்று பார்த்து கைகள் தட்டும் தக்கி தக்கி தட்டி தட்டி கவிதை கே இது மாதிரி போகும் அது முடிச்சோடனே பார்த்து படாரண டான்ஸ் கதை கொஞ்சம் தின்னா தரை கிட்ட தின் தின்னா 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 தரை கிட்ட தின் தின்னா 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 தின்னா

இதில் வந்து ஒரு கொண்ணக்கோள் ஏதாவது நீங்களே ஒன்று சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த மொமெண்ட் கேட்கணுன்னா சரி ஒன்றும் இல்லை ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான விஷயங்கள் சொல்கிறேம்ண்ணா தக தினத்தான் தக தினத்தான் தக தினதான் தக தினதான் ஒரே ஒன்றும் இல்லை தக தினத்தான் தக ஜ வந்து எவ்வளோ விதமாக தக தினத்தான் தக தினத்தான் தக தினதான் தக தினத்தான் தக தினத்தான் தக தினத்தான் தக தினதான் தக தினதான் தக தினத்தான் てねたけテレたンタケテレタンタケテレタンタケテレタンタケテレタンタケテレタ

இது வந்து கொனக்கோலை சொல் சுரமாக பாடுறதை கொணக்கோல சொல்லலாம் இப்போ தா பமதா தா பமதா நித பமதா தா பமதா இப்படி பாடிட்டு வரது ஓகே சொன்னா சொல் ஸோ கவிதை கேள்வி ரொம்ப அழகாக ஜெய்சந்தர் அவர்கள் வந்து அந்த கொணக்கோல் சூப்பராக சொல்லி இந்த ஜோக்ரகத்தை இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் இந்த பாட்டு நம்ம பாட்டு ஏன்னா நம்ம எவ்வளோ ஹிட்டான ஹிட் அது படத்தில் புன்னகை மனநிலை எல்லா பாட்டும் ஹிட்டு ஆமாம் அப்போ வந்து ஐயா வந்து எங்கேயோ இசை நான் வந்து நல்ல ஞாபகம் இருக்குது அந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு மறுநாள் தான் எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிது அப்போ வந்து இந்த தேவி தேட்டருக்கு பாருங்கள் அங்கே தான் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தோம் அப்போ வந்து அப்போ ஐயா வந்து இப்போ தான் இசையை ஞானின்னு கூப்பிட்றாங்க அப்போ ராகதேவன் கூப்பிடுவாங்க பெரிய போஸ்டர் அந்த வந்து ராகதேவன் இளையராஜான்னு சொல்லி ஒருப்பா ஒரு இளையராஜான் மட்டும்தான் போட்டது போட்டிருந்தோம் இசை ஞானின்னு போட போட்டுருவாங்க நாங்கள் தேட்டருக்குள்ளே போகிறோம் மேலே ஏதோ கொட்டுது என்னடா மேல எதுவும் கொட்டுதேன்னு பார்த்தாக்க பால் கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த ராகதேவன் இளையராஜான போஸ்டர் மேல பால் கொடத்தை வச்சு ஒருத்திட்டு இருக்காங்க அவ்வளவு இசை விரும்பிகள் ரசிகர்கள் என்ன சார் பற்றி பேசும்போது கவிதை கேளுங்க சொன்னீங்க எனக்கு இன்னொரு பாட்டு மெட்டி ஒலி காற்றோடு ஐயோ இளையராஜா அவர்கள் பாண்ட பாட்டில் ரொம்ப பாட்டுது அந்த பாட்டு மெட்டி ஒலி காற்றோடு பாரு சரிபமாக தாரி 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 ரே தரித்தாரே வெட்டி போலி காற்றோடு என்ஜெயித்தாளா பியூட்டிஃபுல் சாங் அது ஓ தாரி தானி நானே ரே தாரி தானி நானே ஜ ஜ ஜ ஜ ஜ நித ப ப பக அந்த அந்த சாதாரண காந்தார பாருங்க அவருக்கு அடிக்கடி அந்த பிரயோகத்தில் அந்த பாட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பயன்படுத்தியிருக்காரு ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக பயன்படுத்தியிருக்காரு அப்போ அதே மாதிரி அவர்கள் பண்ண ஒரு பாட்டு இருக்கு காதல் குமரி படத்தில் ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு ஒரு பட்டாம்பூச்சி தரி 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 அது கூட ஒடுங்க அது வந்து ஒரு ஜோக் தான் வெஸ்டர் அவருத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவரு இசையில அவர் பேர் என்ன இப்போ அந்த மியூசிக் கடப்பட்டு தவறிப்பட்டார் பாட்டு ரவீந்திரன் சார் ஓகே அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அது சொல்லணும் கண்டிப்பாக என்ன பாட்டு அது வந்து இந்த பாட்டு இருக்கு இல்லையா பிரமதவன் வீண்டு ஓ நவீன் மாதவோட ரவீந்திரன் ரிது ராகம் சூடி அஹிஸ் ஐனஸ் அப்துல்லான்னு ஒரு படம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் நீங்கள் அந்த ரெக்கார்டிங் போயிருக்கீங்களா அந்த ஒரு ஆறு பாட்டு நான் கூடவே தான் இருந்திருக்கேன் அப்படியா சூப்பர் சொல்லுங்கள் அந்த படம் இல்லைல்ல அந்த படத்தோட மோகன்லால்னு ஒரு மலையாளத்தில் ஒரு ஆக்டர் இருக்கார் மோகன்லால் மோகன்லால் சார் தெரியாதவங்களே கிடையாது எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் அதே மாதிரி நெடுமுடி வேணு சார் இருக்கார் அவர் எவ்வளோ பெரிய நடிகர் இந்த இந்த மியூசிக் டைரக்டர் ரவீந்திரன் சார் இவங்களும் ரொம்ப பெரியவங்க நான் வந்து அப்போ வந்து அண்ணங்கிட்ட வந்து குருகுலமாக பாட்டு கற்றுக்கிறதுக்கு சேர்ந்து நாலு நாள் தான் ஆச்சு இந்த அப்போ தான் இந்த பாட்டு ரெக்கார்டிங்க்கு இந்த படம் பண்ண போகிறாங்க இந்த படத்துக்கு பாட்டு ரெக்கார்டிங்க்கு அண்ணனை பாட வைக்கிறதுக்கு என்ன பிகாஸ் எல்லாமே கர்நாடிக் பேஸ்டு சாங் அண்ணன் தான் பாட முடியும் பாட வைக்கணுன்றதுக்காக அண்ணன் வீட்டுக்கு வராங்க அபிராமபுரத்தில் அண்ணன் வீடு வாசலான உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ மோகன்லால் சார் எல்லோரும் வந்ததும் மோகன் சார் வந்தார் ஆ மோகன்லால் வந்தார் நெடுமுடி வேணு வந்தார் இந்த மியூசிக் டைரக்டர் வந்தார் அப்புறம் ஃபாசில் நாலு பேர் வந்தாங்க வந்த உடனே நான் என்ன பண்ணேன் எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது வெளியில் அவங்கள பெஞ்சிலே உட்கார வச்சிட்டேன் நான் நினச்சது சாதாரணமாக யாராவது வராங்க ஏன்னா எனக்கு அப்போ மலையாளம் ஒரு கூட புரியாது அவங்க சொன்னாங்க ஐயா அப்போ தாசேட்டர் வந்து பரவான் எனக்கு புரியல நீங்கள் இங்கேயே உட்காரு வாசலில் உட்கார வச்சுட்டு வெறும் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு நான் வந்து உள்ளே போயிட்டு அண்ணங்கிட்ட யாரோ மோகன்லால் யாரோ வந்திருக்காரு வந்திருக்காரு யார் அப்படின் யாரோ மோகன்லால் நடிக்கிறான் ச நான் இப்போ சார் இருந்தான் கூடுவேன் மலையாளத்தை வந்து ஆக்டரா சார் அவங்கள பார்க்க எங்கே இருக்காரு அவர் கீழே வாசலில் உட்காந்துரு பாவி உள்ள கூப்பிட்றான் சரி சொல்லிட்டு சார் உங்களை உள்ளே உட்கார அப்பவும் சாதாரணமாக நான் போய்ட்டேன் உள்ளே உட்கார சொல்கிறார் அவங்க பாவம் நான் சொல் வாசலில் உட்காருங்கன்னா உட்காந்தாங்க உள்ளே ஏஞ்சி போய் உட்காந்துட்டாங்க பாவம் அதுக்கப்புறம் அவரு தப்பு தப்பு மேலேருந்து ஓடி மாடியிலேருந்து ஓடி வந்து அண்ணா வந்து சமைக்கணும் மனிதன் அவன் சின்ன தமிழ் பையன் அவனுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய சிங்கம் வந்ததுக்கெல்லாம் அப்புறம் வந்தாங்க பேசுகிறாங்க காப்பி சாப்பிட்டாங்க புரோக்ட்டு போயிட்டாங்க அப்புறம் சொன்னடையே அவர் யாரும் தெரியுமா நான் சொன்னா தெரியாது சார் அனுப்பி தெரிஞ்சுக்கடா ஆனால் பரவாயில்ல வெளியில் நிற்க வைக்காம இருந்தியா அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் அந்த ஹிசை நப்துல்லா படம் ரிலீஸ் ஆனப்புறம் அந்த படத்துடைய ஒரு இந்த ஃபிலிம் சேம்பர்லாம் கூப்பிட்டு போடுவாங்களே ப்ரீவியூக்கு அண்ணனை கூப்பிட்டாங்க அண்ணா அண்ணி நாங்கள் ரெண்டு சிஸ்டர் அண்ணன் வேணுட்டேன்னு அழைச்சிட்டு போனாங்க தெரிஞ்சுக்கணும் படத்தை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷம் கழிச்சு அப்படிதான் மோகன் லால் அவருடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு அதுக்கோ இன்விடேஷன் கொடுக்க வந்தார் அப்போ வந்து வெளியே போய் நான் காலை சொன்னேன் எதுக்கு இல்லை நான் ரொம்ப உங்களை அசிங்கப்படுத்தேன் ரொம்ப யாரும் அவர் எனக்கு நான் மறந்தே போச்சு அதெல்லாம் ஞாபகம் இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை லைக் இது தட்டி கொடுத்தார் வாங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் சொன்னேன் உங்களோட பெரிய ஃபேன் நான் அதாவது ஒரு நடிகருக்குள்ள ஒரு கேரக்டராக மாறக்கூடிய ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ள ஒரு மனுஷன் நீங்கன்னு சொல்லி சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த அடிப்படையில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆஃப்டர் இளையராஜா சாரிஸ் ரவீந்திரன் ரவீந்தர் நோ டவுட் ஏன்னா இப்போ கடைசியாக ஒரு செத்து போகிறதோட நந்தனம்னு ஒரு படம் பண்ணார் ஒரு சித்ராக்காவுடைய ஒரு பாட்டு முருகன் முருகனாலுமே பாட்டு அது நந்தனம்னு ஒரு படத்தில் எனக்கு அந்த பாட்டு லைனில் மறந்து போச்சு என்ன பாடிருப்பாங்க தெரியுமா அந்த பாட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாடிருப்பாங்க அப்படியே கீச்சுன்னு அப்படியே போக விடு அடுத்த நிகழ்ச்சி அந்த பாட்டு அந்த பாட்டு பண்ணியிருக்காரு உருக்கி எடுத்துருப்பார் நம்ம நீங்கள் சொல்ல மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் அதை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ இன்றைய நிகழ்ச்சி ஜோக் ராகம் பற்றி பல விஷயங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க கண்டிப்பாக அந்த ராகத்த உருவான பாடல்கள் கேட்கும்போது இவ்வளோ அற்புதமான பாடல்கள் இளையராஜா அவர்கள் மட்டும் இல்லாமல் எத்தனை இசை பாடல்கள் படைச்சிருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சது ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு ராகம் பற்றி உங்க கூட பகிர்ந்துக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்